தி ரைஸ் வணிகம் நேயர்களுக்கு வணக்கம். இது தடைகளை உடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஃபார்ச்சூன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் திரு போர்ச்செழியன் அவரை சந்தித்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அவரை சந்தித்த மிகப்பெரிய தடை என்ன, அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை அது வெற்றியடைய வேண்டும். சார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சாதாரண பிஸ்னஸ் கிடையாது. இந்த பிஸ்னஸ்க்கு முக்கியமே வந்து மக்களோட நம்பிக்கை தான். அந்த விதத்தில் மக்களோட நம்பிக்கையும் சம்பாதிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய தடை சவால்னால் நீங்கள் எதை சொல்வீங்க, அதை நீங்கள் எப்படி சார் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நான் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நிறைய இடத்துல ஃபாரின்ல இந்தியாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பிஸ்னஸ்க்கு அப்படின்னு வர்றப்போ ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நியாயமானதான் தோணுச்சு எனக்கும். ஏன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் நிறைய சம்பளம் வாங்கிட்டுருக்கிறப்போ, டாலர்ஸில் சேலரி வாங்கிட்டுருக்கிறப்போ நமக்கு இது தேவையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லா மொத்த ஃபேமிலியுமே எனக்கு வந்து இது அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு வந்து எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டில் விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்க தான் செஞ்சுது. அது வந்து தப்பு கிடையாது, ஒன்றும் நியாயமான ஒரு பயம் தான். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா சைட்லேயுமே அந்த இருந்தது. ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃபீல்டில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம் அப்படின்றது, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே போய் கம்பெனி ஆரம்பித்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணி நான் உடனே ஸ்டார்ட் பண்ணல. மினிமம் வந்து ஒரு 1 இயர் வந்து அனலைசேஷனே போச்சு எனக்கு. எப்படி போச்சு அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் சில கம்பெனியில் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரியல் எஸ்டேட்டில் வந்து ஸ்டாஃபாகவே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நிறைய, எந்தெந்த கம்பெனி ஆரம்பித்து ஏன் இப்படிலாம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ரீசன், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்றத நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் கேட்டேன், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையா கேட்டிருக்கேன். நான் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த 1 இயர் வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான, ஸோ நமக்குன்னு ஒரு பிரின்சிப்பிளை வந்து இதில் வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப தெளிவாக கிளியர் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ கம்பெனிஸ்லேயே போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிளியராக நமக்குன்னு ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேர்கோடு மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், இல்லீகலாக டாக்குமெண்ட் சரியில்லை, எந்த விதமான இஷ்யூவும் நம்ம வந்து அதில் போகக்கூடாது, பர்ஃபெக்டாக பண்ணணும், எந்த விதமான ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அஜெண்டாவை வந்து கிளியராக வச்சுக்கிட்டு இறங்கினதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸில் எங்களால் கண்டினியூஸாக பண்ண முடியுது. இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தடை சொன்னீங்க, ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு தடை? ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மற்ற பிஸ்னஸ் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான பேங்க் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னு வரப்போ, அதுவும் லேண்டுக்கு அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு யாருக்கிட்டையுமே கிடைக்காது, எக்ஸப்ட் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா பேங்க்ஸ்லேருந்து போய் இப்போ நீங்கள் ஒரு புது கம்பெனிக்கு போய் ஒரு லோன் கொடுக்கணுன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போகணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கேஷை மட்டும்தான் வச்சு நான் பண்ண முடியுதே தவிர, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பேங்க்லேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் யாருமே ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கறதில்ல, பிகாஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஓல்டு ஸ்டோரிஸ். அவங்களுக்கு நிறையா வந்து டெப்ஸ் கட்டாமல் போனது இஷ்யூவாக இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுலாம். அதனால் ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே உங்களால் பர்சனல் லோன் கூட வாங்க முடியாது, அப்படி தான் இன்றைக்கி உள்ள கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சேலஞ்ச் வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ ஏன் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போகல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் வந்து நம்மளுடைய இருக்கிறத வச்சு தான் நம்ம பிஸ்னஸில் ஒரு ஸ்டெப்பாக ஏற முடியுதே தவிர, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பேங்க்ஸோ எந்த விதமான சப்போர்ட்டும் இதில் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. இது அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீட்டாக போகிறது தான் நம்மளுடைய என்னுடைய மெயின் குறிக்கோளாகவே இருந்தது. ஸோ தெரியாத ஒரு விஷயத்தை போய் நான் 10 மாடி பில்டிங் கட்டுறேன், ஸ்டோரேஜ் கட்டுறேன்னு சொல்லி 10 பேர்ட்ட கடை வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எங்கேயுமே போகல. என்கிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, இதை வச்சு என்னால் இதை பண்ண முடியும், கஸ்டமருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக என்னால் கொடுக்க முடியும், அது சின்ன ப்ராஜெக்டாக இருக்கட்டும் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஸோ நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீட்டாக போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய அனுபவம் அதில் கற்றுக் கொடுத்தது அதுதான்.
ஓகே சார், உங்களோட பிஸ்னஸில் ஏற்பட்ட தடை அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த மோட்டிவேஷனுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரைட், நன்றி. என்ன நேயர்களே, திரு பொர்ச்செலியன் சார் அவர் சந்தித்த தடை, அதை அவர் எப்படி தாண்டி வந்தார் அப்படின்ற அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது பயனுள்ள விதத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ரைஸ் வணிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை அது வெற்றியடைய வேண்டும்.